செலுத்துவதற்கான வசதிகளை வாய்ப்புகளை மத்திய அரசு ஆராயும் அப்படிங்கறத சொல்லிக்கிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இந்த விஷயத்துல தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒருபோதும் ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது யார் வந்து குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் கட்சி தாங்கள் ஆட்சி செய்கின்ற பல்வேறு மாநிலங்களில் எவ்வளவோ பிரச்சனைகள் இம்மாதிரியெல்லாம் நடக்கிறதை விட்டுவிட்டு யூபியிலே தேர்தல் வருகிறது என்ற காரணத்தினால் செத்துப்போன காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று மக்களுடைய அந்த உயிரற்ற உடலை வைத்து அரசியல் செய்வது வேதனையானதாக நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எஃப்ஐஆரே போடாம பிரியங்கா காந்தி வந்து தடுப்புக்காவலை வச்சுக்கிட்டு குற்றம் சாட்டிக்கிறது. எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து 144 போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டியதில்லை. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய போலீஸார் அந்த இடத்துல யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். அதனால் அதில் எஃப்ஐஆர் அவசியம் இல்லை. தொடர்ந்து வந்து பிரியங்கா காந்தி வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரச்சனைக்கு போகிறப்பெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு காவலில் வைக்கப்படுறாங்க. இல்லை அது வந்துட்டு அதுக்கு அது வந்துட்டு ஒருதலை பட்சமாக பார்க்கப்படுறது. இதே திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத பல்வேறு சமயங்களில் எத்தனையோ முறை அவருடைய அம்மாவினுடைய தொகுதிக்கு வருகிறார், அவருடைய சகோதரர் தோற்றுப்போன தொகுதிக்கு கூட வருகிறார் அப்பப்போ. அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பெல்லாம் அரசாங்கம் தடுக்கிறது. இன்னும் கூட பல்வேறு முறைகளில் அவங்க போயிருக்காங்க. ஆனால் திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் பிரச்சனை வந்து அந்த இடத்தில் கலவரம் ஏற்படும் அப்படிங்கிற சூழலில் மட்டும்தான் போகிறாங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆறுதல் சொல்வதற்காக மட்டுமல்ல, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கலவரத்தினுடைய தன்மையை கருதி உள்ளூர்ல இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அதை விட முக்கியம் அப்படின்னு கருதுறதால